ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களே, இன்று நம் இ நியூஸ் பத்திரிகையில் என்ன செய்திகள் என்பதை பார்ப்போம், ஆடியோவில் கேட்போம். இன்று ஆகஸ்ட் 22 ஞாயிற்றுக்கிழமை, வாருங்கள். உண்மையும் பொய்யும் விளங்குது, உலகம் எதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. கலகம் வருது தீருது, அச்சு கலையா நிலைமை மாறுது. கலகம் வருது தீருது, அச்சு கலையா நிலைமை மாறுது. உலகம் எதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும். வணக்கம் நேர்களே, திரு அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இன்று ஆகஸ்ட் 22 ஞாயிற்றுக்கிழமை நான் பதிவு செய்கிறேன். இதோ அவர் சொன்ன வேத மந்திரங்கள். சக்சஸ், எஸ் சி யுவர் கோல், யூ அண்டர்ஸ்டாண்ட் த அப்டக்கல்ஸ், C. Create a positive mental picture. C. Clear your mind of self-doubt. E. Embrace the challenge. S. Stay on track. S. Show how the world you can do it. Success is always yours if you follow this golden words by Dr. Abdul Kalam. மறுத்து பேச அணிலே, உலகம் எதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. இன்றைய முதல் பக்க செய்தியாக வந்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை. அடுத்தது இரண்டாம் பக்கம், தாயகம் காப்பது கடமையடா என்ற தலைப்புடன் இராணுவ செய்திகள் வெளியிட்டு வரும் பக்கம். இதில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிவிட விரும்பிய ஆப்கானிஸ்தானர்கள் 823 பேரை ஓர் விமானத்தில் பயணிக்க வைத்தது அமெரிக்கா. அந்த விமானத்தில் 134 பேர் மட்டுமே பயணிக்க கூடியது என்று குறிப்பிடத்தக்கது. இது எப்படி சாத்தியம் என்றே புரியவில்லை. இதுதான் இரண்டாம் பக்க செய்தி. அடுத்தது மூன்றாம் பக்கம், உள்ளம் சுத்தமானால் உலகம் சுத்தமாகும் என்ற தலைப்பை கொண்ட பக்கம். இதில் இந்தியா கண்டுபிடித்துள்ள தடுப்பூசி பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தடுப்பூசி சிறுவர்களுக்கு, குறிப்பாக 12 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு செலுத்த முடியும் என்ற செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் பெருமைப்படக்கூடிய செய்திதான். அடுத்து வருவது நான்காம் பக்கம், இன்ஃபோ ஃபோர் யூ, தகவல் உங்களுக்காக என்ற பக்கம். இதில் வெளியாகியுள்ள செய்தி மனதில் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அமெரிக்காவில் பிறந்து 4 மாதங்களான ஒரு குழந்தைக்கு உடல் முழுவதும் ரோமம் வளரத் தொடங்கியது. இதனை கவனித்து அதிர்ச்சி அடைந்த அந்த தாய் தந்தை உடனே மருத்துவ சிகிச்சைக்கு குழந்தையை உட்படுத்திய போது இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அந்த குழந்தைக்கு உயிர் காக்கும் பொருள் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும், அதன் விளைவாகவே இதுபோல் அந்த குழந்தையின் உடலில் முழுவதும் ரோமம் வளரத் தொடங்கியிருக்கிறது என்பதே அந்த தகவல். அந்த குழந்தை இயல்பு நிலைக்கு திரும்ப நாம் இறைவனை வேண்டுவோம். அதுதான் நம்மால் முடியக்கூடியது. அடுத்து வருவது ஐந்தாம் பக்கம், நியூஸ் இன் ஆர்ட். அதாவது இதில் வண்ணமயமாக வெளியாகியுள்ள இந்த செய்தி மூத்த குடிமக்கள் தினமான இன்று என்பதை வெளியிட்டுள்ளது. அடுத்தது ஆறாம் பக்கம்,
வயது ஆனால் என்ன? மனதில் தெம்பு இருந்தால் சிறையில் இருந்தாலும் புதிய மொழி கற்றுத் தேர்வு எழுத முனைந்துள்ளார் முன்னாள் ஹரியானா முதல்வர் ஓம் பிரகாஷ் சௌதாலா அவர்கள். ஆங்கில தேர்வு எழுதி செய்தியை வெளியிட்டுள்ளது. அவருக்கு வயது 86. கற்பதற்கு வயது தடையில்லை என்பதை மறுபடியும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே 6வது பக்கத்தில் மற்றொரு முக்கியமான செய்தி, சௌராஷ்டிரர்கள் தங்கள் தாய்மொழியில் தங்கள் எழுத்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் எழுத்துக்களை கொண்ட சௌராஷ்டிர மொழியில் கருத்து தெரிவித்த விதமாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதை பற்றி JS ஆடியோ ரேடியோவில் தொடர்ந்து கேட்கலாம். தாய்மொழி பழகலாம். வாருங்கள் நேர்களே, வாசகர்களே. அடுத்து வருவது 7ஆம் பக்கம், உலக திரைப்பட ரசிகர்களே என்று கவர்ச்சிகரமான பக்கம். இதில் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்னில் சிறந்த நடிகருக்கான விருதை சூர்யா சிவகுமார் அவர்களும், சிறந்த நடிகைக்கான விருதை வித்யாபாலன் அவர்களும் வென்றுள்ளனர் என்பதை செய்தியாக வெளியிட்டுள்ளது. அடுத்தது 8ஆம் பக்கம், நிறைவான பக்கம். இதில் திரைப்பட செய்திகள் 4 வெளியாகியுள்ளன. மீண்டும் செய்திகளை நாளை கேட்கலாம், பார்க்கலாம். நன்றி. இப்படிக்கு எடிட்டர் திரு ராம ஈஸ்வர்லால் அவர்கள், குரல் கொடுப்பவர் ராஷ்மி.